கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அன்பு நேயர்களே, மக்கள் தொலைக்காட்சி உங்கள் மனங்களில் முதன்மை இடம் வகிக்கின்ற பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி. அதிலே புராணங்களில் தலை சிறந்து விளங்குகின்ற கந்த புராணம் நிகழ்வு. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்? யாரோடு? பேராசிரியர் மா வைத்திலிங்கண்ணையா அவர்களோடும், கான சிறகு கொண்டு வந்திருக்கும் கலைமாமணி சுந்தரையா அவர்களோடும். வணக்கம். ஒன்றாய் இரு திறமாய் ஓர் ஐந்தாய் ஐந்தாய் அன்று ஆதியின் மீட்டும் ஐந்தாய் அளப்பு இளவாய் நின்றாய் சிவனே. நீங்கள் தான் சொன்னீங்க சிவனைத்தான் பாடுது. நின்றாய் சிவனே இன் நீர்மையெல்லாம் தீங்கு அகற்றி நன்று ஆவிகற்கு நலம்புரிதற்கே அன்றும். இப்படி நின்றதெல்லாம் பலவாகவும் ஒன்றாகவும் நின்றதெல்லாம் ஆவிகற்கு நலம்புரிவதற்காக அன்றும். ஆவிகள்னா நம்ம உயிர்கள், உயிர்கள், உயிர்கள். இங்கே வேற மதங்கள்லாம் ஆவிகள்னா ஐயா, இங்கே என் நீர்மையெல்லாம் தீங்கு அகற்றிங்கிறார். அந்த சொல்லும் நீர்மைனா தன்மைன்னு அர்த்தம். தன்மை, அவ்வளவுதான். நம்முடைய தன்மை, இயல்பு, அவ்வளவுதான். நம்முடைய இயல்புகளை தீமை இல்லாமல் இந்த உயிர்கள் உய்வடைவதற்காக இங்கு இப்படி ஒன்றாக பலவாக நின்றவனே சிவபெருமான். இறைவன் ஒருவனே, ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், நாம் அதன் மக்கள். அவனை தவிர்த்து இன்னொன்று இல்லை, இல்லை. தீர்மானமாக சொல்லலாம். ஆமாம், சைவ சமயத்திலையும் சரி, மற்ற இந்து சமயங்கள்லையும் சரி, கடவுள் ஒருவன் தான். ஆமாம், அவன் நம் வேண்டுகோளின்படி விக்கிரகங்களில் வந்து தங்கி இருக்கிறான். அதனால தான் சுவாமின் சர்வ ஜெகநாதா யாவத் பூஜா பூஜாவசான தாவத்து சம்பிரீத்தி பாவேன லிங்கேஸ்மின் சந்நிதி பவ. இந்த நேரத்தில் நான் உன்னை வழிபடுவதற்காக நான் பூஜை பண்ணுற வரைக்கும் நீ இதில் இரு அப்படின்னு கேட்டு வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் இருக்கின்ற பரம்பொருளை இங்கே வந்து இருக்க முடியாது. அவனால் எங்கே இருக்கிறான்னா சந்தனத்தில் இருக்க மாட்டானா, கல்லில் இருக்க மாட்டானா, இங்கே வந்து தங்கி இருக்கும்படி கேட்கிறோம். கேட்கிறோம், நம்ம வேண்டுகோளின்படி தங்கி இருக்கிறான். அதனால தான் விக்கிரகம், விக்கிரகம்னா மேலான இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம். இருப்பிடம்னு அர்த்தம். அவன் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இங்கே வந்து இருக்கிறான். நம்ம வேண்டுகோளின்படி நம்ம வேண்டானே விடுறோம் ஐயா. ஒன்றாய் இருத்திருமாய் என்கின்ற இந்த அழகான பாடல் ஐயாவுடைய உணர்ச்சியை தூண்டிவிட்ட இந்த பாடல் சிம்மேந்திர மத்தியமம் ராகத்தில் இருக்கு. சிம்மேந்திர மத்தியமம் என்பது அதுவும் ஒரு மேலகர்த்தா, ஷண்முகப்பிரியா மாதிரி. இன்ஃபேக்ட் அது ஒரு அண்ணன்னே சொல்லிக்கிறான். சரி, அது 56னா இது 57. ஓஹோ, ஒரே ஒரு ஸ்வரத்தில் தான் வித்தியாசம். சரி கம பத வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான். சரி, சரி கம பதனிங்கிறது ஷண்முகப்பிரியா 56. புரியுது. சரி கம பதனிங்கிறது பெரிய நிஷாதம், காக்கலி நிஷாதம். பதனி சரி கரி சனி தபம பரி ரே சனி தபம கம பத பம கரி காமாட்சி காமகோட்டி பீடவாசினி குகசரவண பவ சிவபாலம்.
குருவெனும் புகழ் பெறும் வடிவேலாம் ஏன் வரமாட்டான் முருகன்? இவ்வளோ பிரியமான ராகம் இது. சிமேந்திர மத்தியமும் சண்முக பிரியாவோட இன்னும் பிரியமான ராகமாக இருக்கும் போல இருக்கு அவனுக்கு. அது காட்டுவதற்காக இப்படி அமைச்சிருக்கீங்களோ என்னமோ. இந்த அழகான பாடலை குணமே அழகாக விளங்கும் செல்வி கீர்த்தனா பாடியிருப்பதை கேட்போம். Thank you.
ஐயா இன்னொரு பாடல் நம்முடைய திருத்தணிகையை பற்றி இருக்கின்ற பாடல் ரொம்ப அழகாக இருக்கு விரை இடம் கொழும் போதினுள் மிக்க பங்கையம்போர் போதினுள்னா பூ இல்லை பூ போது பூ விரைனா மனம் இல்லையா நறுமணம் விரை இடம் கொழும் போதினுள் மிக்க பங்கையம்போர் மனமுள்ள பூக்கள் இல்லை வசத்தியானதான தாமரை தாமரை உயர்ந்த தாமரை போல் திரை இடம் கொழும் நதிகளில் சிறந்த கங்கையை திரைனா அலையா அலை அலைகள் இருக்கக்கூடிய நதிகளில் சிறந்தது கங்கை அதை போல தரை இடம் எப்படி வைக்கிறார் பாருங்க ஊர் ஊர் பெருமைய தரை இடம் கொள்ளும் பதிகளில் காஞ்சி அம் தலம் போல் அழகிய ஊர்ல இருக்கக்கூடிய ஊர்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் அழகான காஞ்சியை போல் அப்படி வரை இடங்கள் வரைனா மலை வரை இடங்களில் சிறந்தது இத்தணிகை மால் வரையே அப்படிங்கிற ஒரு பிரதி மத்தியமம் இருக்கக்கூடிய சம்பூர்ண ராகம் மேள ராகம் சரிகம பதனிச சானிதபமகரேச நிறைய ராகத்தோட ஒரு சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அதுக்குன்னு தனியாக ஒரு சொரூபம் இருக்கு ஹரிகாம்போஜி மாதிரியே இருக்கும் பிரதி மத்தியமம் ஆனால் பார்வதி பதே ஹர பசு பதே பராத் பராம் பரமேஸ்வரம் பலே இதுதான் வாசஸ்பதி இதுதான் வாசஸ்பதி ரொம்ப அழகு இந்த பாடலை வந்து யார் பாடியிருப்பார்கள் இந்த இனிய பாடலை நம்முடைய அன்பு செல்வி கீர்த்தனா பாடியிருக்கிறார்கள் கேட்போமா விரையிடங்கொழும் போதினுள் மிக்க பங்கயம் போல் விரையிடங்கொழும் போதினுள் மிக்க பங்கயம் போல் திரையிடங்கொழும் நதிகளில் திரையிடங்கொழும் நதிகளில் கங்கையங் போல் விரையிடங்கொழும் போதினுள் மிக்க பங்கயம் போல் விரையிடங்கொழும் போதினுள் மிக்க பங்கயம் போல் திரையிடங்கொழும் நதிகளில் திரையிடங்கொழும் நதிகளில் சிறந்த கங்கையை போல் திரையிடங்கொழும் நதிகளில் சிறந்த கங்கையை போல் கங்கையை போல் கங்கையை போல் கங்கையை போல் தரையிடங்கொழும் 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 பதிகளில் காஞ்சியல் தலம் போல் தரையிடங்கொழும் பதிகளில் காஞ்சியல் தலம் போல்
இடங்களில் வர இடங்களில் சிறந்தது இத்தணிகை மால் வரையே வர இடங்களில் சிறந்தது இத்தணிகை மால் வரையே வர இடங்களில் சிறந்தது இத்தணிகை மால் வரையே விரையிடங்கொழும் போதினுள் மிக்க பங்கயம் போல் மிக்க பங்கயம் போல் போதினுள் மிக்க பங்கயம் போல் நதிகளில் சிறந்த கங்கையை போல் பதிகளில் காஞ்சியந்தலம் போல் வர இடங்களில் சிறந்தது இத்தணிகை மால்வரையே மால்வரையே இந்த வாசஸ்பதியில சொரங்கள் வந்து சரி க ம ப த நி ச ச நி த ப ம க ரி ச ஹரிகாம்போஜில சுத்த மத்தியமம் இதுல பிரதி மத்தியமம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா இதுக்குன்னு தனி ஸ்வரூபம் எல்லாம் இருக்கு கண்ட ஜூ டு மீ ஒக்க பாரிக்கி கண்ட ஜூ டு மீ ఒక బారికి కంట జూటుమి ఒక బారికి కంట జూటుమి உங்களுக்கு ஒரு சின்ன வேடிக்கை சொல்லுங்க. நாகப்பட்டினத்தில் நடுவர் கோயில்னு ஒன்று இருக்குது, அது நடுவீர் கோயில். ஓ, ஒரு நடுவில் இருக்குது நடுவீர் கோயில்னு பேர், அது நடுவர் கோயில்னு ஆகிடுது. ஞானஸ்கந்தம் உங்களுக்கு தெரியும், ஞானஸ்கந்தம் கிளாஸ்மேட்டு. அப்புறம் நானும் தரிசனம் பண்ணி தான் போனோம். முன்னால் உட்கார்ந்துருக்கிறார் வாசஸ்பதி விநாயகர். ஏ, வாசஸ்பதி விநாயகர் நம்ம விநாயகர்னு சொன்னேன். ஏ, பின்னால் போய் பாருப்பா, ஹரிகாம்போஜி விநாயகர் இருக்க போகிறாங்க. அருமை, அருமையான சுவாரஸ்யமான தகவல். ஐயா, அப்போ நீங்கள் பாண்டி நீங்கள் விளக்கும்போது ஒரு சின்ன உணர்வு எனக்கு சொல்லுங்கள். ஒரு சின்ன வித்தியாசம் இன்னொரு ராகத்தையே கொண்டு வருகிறது இல்லை, ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம்தான் ஒரு போகியை யோகி ஆக்குகிறது, ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருளை பகலாக்குகிறது, ஏதோ ஒரு சிறு சிறு வேறுபாடு தான் ஒரு அஞ்ஞானியை ஞானி ஆக்குகிறது. இந்த வித்தியாசம் நிகழும்போது கண்டுபிடிக்க முடிவதில்லை, நிகழ்ந்த பின்புதான் உணரப்பட முடிகிறது. அதுதான் ராகத்துக்கும் அழகு, அதுதான் ஞானம் முடியும் போது. அதனாலதான் இசையும் இறைவனும்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு இல்லை, இந்த வருஷம் பூரா பேசிட்டு இருக்கு. ஆமா ஆமா, இசை இசையே இறைவன் கூட நீங்க பேசலாம், இறைவனே இசைன்னு இவர் பேசலாம். இல்ல இல்ல, இசையே இறைவன் என்று டாக்டரும் இறையே இசை என்று நீங்களும் பேச நான் உங்கள் இருவருக்கும் இசைந்திருப்பேன் என்று கூறி மீண்டும் இன்னொரு தளத்தில் நாம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்ததுவா, கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்ததுவா, வாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் உரை வாய்த்த நிகழ்ச்சியம், வாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் உரை வாய்த்த நிகழ்ச்சியம். Thank you.
Oh, my God.